மதுரை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் புழுக்களுடன் நுரை பொங்கி வருவதால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓட்டு கேட்க மட்டும் சென்ற ஆளும் கட்சியினர் பிரச்சினை என்றதும் தலைமறைவான சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கட்சிக்காரங்க ஓட்டு கேட்டு வந்தாங்களே, இப்ப இந்த தண்ணி இவங்க குடிப்பாங்களா? தண்ணி நான் புடிச்சு தரேன், அவங்க குடிப்பாங்களா? யார் யார் ஓட்டு கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் தண்ணி நான் புடிச்சு தரேன், அவங்க எல்லாம் குடிப்பாங்களா? அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான குடிநீர் வசதி கூட இல்லாமல் ஆளுங்கட்சியினரால் அலைக்கழிக்கப்பட்ட இவர்கள்தான் மதுரை மாநகராட்சி மக்கள். மதுரை மாநகராட்சி 30வது வார்டுக்கு உட்பட்ட வைகை வடக்கரை, ஆழ்வார்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீரில் புழுக்கள் கலந்து வருகிறது. குடிநீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி வருவதால் அப்பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். பெரியவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில், இதுகுறித்து பலமுறை மாநகராட்சிக்கு தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். ஓட்டு கேட்கல மட்டும், அம்மா எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு கையை எடுத்து கும்பிடுறேன், ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப தண்ணி எப்படிமா இருக்கு, ஏதுமா இருக்கு, ஒரு பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கீங்களேமா, என்னமா செய்றீங்க, ஏதுமா செய்றீங்க, ஒரு சாக்கடை அடிச்சா கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டி அளவு கிடக்கு உங்களுக்குள்ள சாக்கடை. நாங்க அப்ப என்னதான் பண்றதுக்கு, எங்களுக்கு என்னதான் வழி? அப்ப நல்ல தண்ணி வந்து நாங்க இப்படிதான் குடிச்சு, இப்படிதான் பிள்ளைய வச்சு நாங்க சாகடிச்சு, எங்க பிள்ளைய நாங்களே சாகடிக்கிறோம். நல்ல தண்ணிக்கு வந்து எல்லாத்தையும் தோண்டி சாக்கடை போறதுக்கு ஒரு இடம், இது இதுக்கு தனியா ஒரு 10 அடிக்கு தண்ணி வச்சாதே தண்ணி நல்லா வரும். இல்ல வராது. முதலமைச்சர் எங்க வந்தாரு, இங்க எங்க வாராரு? அவர் மெட்ராஸ் சைடே தான் பாக்குறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கல எல்லாம் வந்தாங்க. இவர் வந்து வரவேல அதுல இருந்தா தொண்டர்கள் கூட வந்து என்னன்னு கேக்குறது கிடையாது. ஓட்டு கேட்க வரையில வந்தாங்க. ஏரியாவே ரெண்டா போச்சு. குடிநீரில் வரும் புழுக்களை துணிகளில் வடிகட்டி காட்டியும் நுரை பொங்கி வரும் குடிநீரை எடுத்துக்கொண்டும் பொதுமக்கள் குளவையிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பகுதிக்கு ஓட்டு கேட்க மட்டும் கும்பிடு போட்டு வந்த ஜெயித்தவர்கள் தற்போது தலை காட்டுவதே இல்லை என்றும், ஒரு வருடமாக மாநகராட்சி மேயரை நாங்க பார்க்கவே இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரைக்கு வருகிறார் என்று சொல்லி அன்று மட்டும் நல்ல தண்ணீர் கொடுத்ததாகவும், ஆனால் தற்போது குடிநீரில் புழுக்கள் கலந்து சுகாதாரமற்ற முறையில் வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் இந்த வெட்டி விளம்பரம் ஏன் என கடுமையாக சாடியுள்ளனர். சிஎம் இடையில போன வாரம் வந்துட்டு போனாங்க, அப்ப ஏரியா வந்து நல்லா சுத்தமா வச்சிருந்தாங்க, அப்பதான் தண்ணி நல்லா வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தண்ணி நல்லா வந்துச்சு. அந்த ஒரு நாள் மட்டும் சிஎம் மட்டும் தண்ணி நல்லா வந்து. அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்திலும் இந்த புழு கலந்த குடிநீர் தான் பயன்படுத்தப்படுகிறது என்றும், இதனால் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர் வரி, சாக்கடை வரி, குப்பை வரி என வரிகளை மட்டும் வாங்கிக் கொள்ளும் மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் குறித்து புகார் அளித்தால் நிதி இல்லை என காரணம் சொல்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மிகவும் அசுத்தமான இந்த தண்ணீரை முதலமைச்சர் குடிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள், முதலமைச்சர் தன்னை மட்டும் பார்ப்பதை விட்டுவிட்டு முதலில் பொதுமக்களை கவனிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு அரசியல்வாதி, அவர் முதலமைச்சரா இருந்தாலும் சரி, நம்ம வாத்து உருவாக்கணும். ஒரு நமக்கு வேணுன்ற சௌரியத்தை செஞ்சிருந்த அவர் வேணுன்ற சௌரியத்தை செய்யணும். முத மக்களை தான் அவர் மெயின், மக்களை தான் பார்க்கணும். அவர் அந்த பாலம், இந்த பாலம், இதுல பாலம், அதுல பாலம், அங்க போக, இங்க போக, அதெல்லாம் அப்புறம் பார்க்கட்டும். முத சீக்கு நம்ம சாகாம எல்லாருக்கு பணி செய்யணும். அவரு
புழுவோடு இருக்கும் குடிநீரை கொடுத்து ஆட்சியாளர்கள் தங்களை கொலை செய்ய நினைப்பதாக சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள், நாங்கள் உயிரோடு இருந்தால்தான் உங்களுக்கு ஓட்டு போட முடியும் என கொந்தளிக்கின்றனர். தூங்கா நகரமான மதுரையில் மெட்ரோ ரயில் போன்ற ஆடம்பர திட்டங்களை செயல்படுத்தும் முன் அத்தியாவசிய தேவையான குடிநீரை சுத்தமாக வழங்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சல்மானுடன் புஷ்பவேல்.